வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா சோனாலிகா ஆர்எக்ஸ் 47 டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் ஃபோனிங் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு வேணுங்கிற டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும். உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர், ஜேசிபி, ரொட்டவேட்டர், டிப்பர், கல்டிவேட்டர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உங்களும் சேல்ஸ் பண்ணி கொடுத்துலாம் நண்பர்களே. இப்போ நீங்கள் பார்த்துட்டுக்கூடிய இந்த சோனாலிகா ஆர்எக்ஸ் 47 மாடல் பார்த்தீங்கன்னா 2012 மாடலுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங் வண்டிங்க. வண்டியினுடைய டயர் பார்த்தீங்கன்னா 4 டயருமே ஒரிஜினல் டயருங்க. டயர் கண்டிஷன்ஸ் பார்த்துங்க, ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குங்க ஒரிஜினல் டயரு. பேக் டயர் ஒரிஜினல் டயர் தாங்க, ஒரு 60-70% இருக்கும். டயர்னாலுமே குட் கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி இன்ஜின், கீர் பாக்ஸு, கிரவுண்டு எல்லாமே தெளிவாக இருக்கிறதா வண்டி ஓனர் சொல்லியிருக்காங்க. தேவை இருக்கணுங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கால் பண்ணி ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு வண்டி நேரில் போய்ட்டு ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாங்க. 2012 பவர் ஸ்டீரிங் வண்டிங்க. இந்த வண்டி சோனாலிகா ஆர்எக்ஸ் 47 ஹெச்பி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 50 HP கேட்டகரியில் வருங்க இந்த வண்டி. இந்த வண்டியினுடைய பிடிஓ அவுட்புட் பவர் பார்த்திங்கன்னா 42 HP பிடிஓ அவுட்புட் பவர் கிடைக்குங்க. இந்த வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா 5 கொத்து 9 கொத்து ட்ராலி ரொட்டவேட்ரு நல்ல ஹெவி பர்ஃபார்மன்ஸுக்கு இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கலாங்க. வண்டி பார்த்திங்கன்னா ட்ராலிக்கு 5 கொத்து ரொட்டவேட்ரு பர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவை இருக்க நண்பர்கள் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க. இந்த வண்டியினுடைய கீர் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா 8 ஃபார்வர்டு கீரு, 2 ரிவர்ஸ் கீர் கொண்ட வண்டிங்க இந்த வண்டி. மற்றபடி வண்டி இன்ஜினு, கீர் பாக்ஸு, கிரவுண்ட் எல்லாம் தெளிவாக இருக்கும். வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா கம்பெனியில் வந்தால் ஃப்ரண்ட் வெயிட் மட்டும்தாங்க இருக்குது. வண்டி இருக்கிறவங்களை அப்படியே கொடுத்துருவாங்க. வண்டி கீர், கிரவுண்ட் எல்லாமே தெளிவாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தருமபுரியில் தாங்க வண்டி இருக்குது. இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா 2,75,000 கேட்குறாங்க. நேரில் போய் பேசும்போது ஒரு ஃபைனல் ரேட்டாக ஒரு 2,60,000 அந்த ரேஞ்சில் கொடுத்துருவாங்க. தேவை இருக்கவங்க கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போங்க. இந்த வண்டியினுடைய லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1,800 கிலோகிராம் லிஃப்டிங் கெப்பாசிட்டி கொண்ட வண்டிங்க இந்த வண்டி. தேவை இருக்கவங்க இந்த வண்டி வாங்கி பயன்படுத்திக்கிங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டுருங்க நண்பர்கள். நீங்கள் யாராவது சோனாலிகா ஆர்எக்ஸ் 47 டிராக்டர் வச்சுருந்தீங்கன்னா இந்த வண்டியினுடைய பர்ஃபார்மன்ஸு, டீசல் மைலேஜு, என்ன யூசேஜ் பண்ணுறீங்க என்னங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரி வண்டி ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நண்பர்களே, மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்.